ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பிரை போலுமையிட்ட நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே எல்லாம் வல்ல கோயில் குளத்தாரே கொட்டிகை அம்பிகையே பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற சமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திரு பாதார விந்தங்களை போற்றி தொழுது உலகெங்கணம் பறந்து வாழ்கின்ற சைவ பெருமக்கள் கேபிடல் தரிசன தொலைக்காட்சியின் ஊடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை கேட்டு இன்புறுவதற்கு ஆவலாக இருக்கின்ற இந்த வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றைய தினத்திலே இன்றைய இல்லறங்களுக்குள்ளே நடைபெறுகின்ற கருத்து முரண்பாடுகளும் அதனாலே வருகின்ற பல விபரீத முடிவுகளும் இடம்பெற்றிருந்தன என்று பார்த்திருந்தோம் அதனாலே இல்லறத்தான் மனம் கோணி பெரியவர் சென்று ஆலோசனை கேட்டு இதற்கு ஒரு முடிவு செய்து விடலாம் என்று வருகின்ற விலையிலே அவராலே கூறப்பட்ட இரண்டு விடயங்கள் இரண்டு மந்திரங்கள் அதிலே ஒன்றை பிரயோகித்து பார்த்தார் அது முற்றுமுழுதாக பெருந்தாக்கத்தை கொடுத்தது இப்பொழுது இரண்டாவது மந்திரம் என்ன என்று அங்கே கேட்டுக்கொண்டு அதைச் செயற்படுத்த தொடங்கிவிடுகின்றார் அந்த இரண்டாவது மந்திரத்தின் பின்னதாக ஒருவித மாற்றம் இருந்தது அது அது என்ன இரண்டாவது என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் விட்டுவிடு அடித்தால் அடியை வாங்கு என்பதாகும் அது இப்படியே போகின்ற பொழுது தவறுகளையும் இவராலே கண்டு தண்டிக்க முடியாத நிலைக்கு ஆளாகிவிடுகின்றார் கேட்டால் அங்கே பிரச்சனை குடும்பம் என்பது இரண்டாக பிளந்துவிடும் ஆனால் இதற்கு அங்கே முதியவர்கள் அந்த இல்லத்திலே இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் அதை தட்டி கேட்பதற்கும் அதற்றின் ஊடாக சில அறிவுரை வழங்குவதற்கும் ஏதுவாக இருக்கும் ஆனால் இன்றைய சமகாலங்களில் அவை மாற்றமடைந்திருக்கின்றன அவர்களை கொண்டு சென்று அங்கே முதியோர் இல்லங்களிலே சேர்த்து விடுகின்றார்கள் இவ்வாறு அவரிடத்திலே முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் விடுகின்ற நிகழ்வுகள் இவ்வாறு முதியோர் இல்லங்களிலே விடுகின்ற பொழுது வீடுகளிலே பல துன்பியல்களும் நிகழ்கின்றன இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சம தான் அந்த முதியோர்களுடைய ஆதரவும் அன்பும் இல்லாமல் போய்விடுகின்றன இவ்வாறு இல்லாமல் போன இன்னொரு குடும்பம் ஒன்றிலே அந்த கணவன் மனைவி என்ற உறவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த கணவன் என்கின்ற ஸ்தானத்திலே இருப்பவர் பேசி கூறிக்கொள்கின்றார் தன்னுடைய இல்லத்திலே நடைபெறுகின்ற பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக நான் அமைந்து விடுவேன் சிறிய சிறிய விஷயங்களை தன்னுடைய மனைவியார் பார்த்து கொள்வார் என்று பல பலவாறு தன்னை உயர்வாக காட்டி பேசிக்கொண்டிருந்தார் அது தம்முடைய இல்லத்திலே அந்த பெரிய பெரிய விடயங்களை தான் தான் எடுத்துக்கொள்வது அதனாலே தான் இல்லை என்று சொன்னால் எதுவுமே நிகழாது என்ற அந்த தோரணையிலே அதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் ஐ மனைவி என்பவள் அங்கே ஒரு முடக்கப்பட்ட பெண் பாத்திரம் போன்று இருப்பது போன்ற ஒரு வெளிப்பாட்டை தோரணையை அங்கே வெளிப்படுத்தினார் இவ்வாறு இருக்கின்ற பொழுது சரி நீங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வாக அமைகின்றீர்கள் என்று கூறுகின்றீர்களே அந்த பெரிய பெரிய பிரச்சனைகள் என்ன என்று அவரோடு இன்னொருவர் அங்கே வார்த்தையை தொடுத்தார் சற்று சங்கடமாக இருந்தது அவருக்கு இருந்தாலும் அவர் கூறுகின்றார் பெரிய பெரிய பிரச்சனைகள் என்று நான் கூறியது இந்த வெளிநாடுகளிலே பாருங்கள் உறவு கொள்கைகள் எப்படி இருக்கும் அந்த நாடுகளுக்கு எப்படி அவர்கள் தங்களுடைய அந்த பரிவர்த்தனையை மேற்கொள்கின்றார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெறுகின்ற அந்த சுமூக உறவுகள் வலுப்பெறுமா இடையிலே விடுமா இவை எல்லாவற்றை பற்றி நான் முன்கூட்டியே கூறிவிடுவேன் அது வெற்றி பற்றிய ஒரு எல்லாம் நான் தெளிவடுத்துவேன் என்று சொல்லி குறிப்பிட்டார் சரி இதுதான் உங்கள் பெரிய பிரச்சனை அப்போ சிறிய சிறிய பிரச்சனை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அது என்ன அதை கூற முடியுமா என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் அப்பொழுது அவர் கூறினார் சிறிய சிறிய பிரச்சனைகளை தான் அவர் பார்ப்பார் அதை ஏன் கேளுங்க அதை விட்டு விடுங்கள் அது சிறிய பிரச்சனை தானே அது கேட்க வேண்டியதில்லை தானே என்று அவர் தட்டிக்கொண்டார் இல்லை ஒரு இல்லறம் வாழ்வு என்றால் நீங்கள் கூறியது அப்பால் சென்ற நிகழ்வுகளை கூறியிருக்கிறீர்கள் ஐ வாழ்வியலோடு நடைபெறுகின்ற நிகழ்வுகளிலே என்ன விடயம் அந்த சிறிய பிரச்சனை என்பதை ஒன்றை கூறுங்கள் பார்க்கலாம் அப்பொழுது அவர் கூறுகின்றார் அயல் வீட்டுக்கு போகலாமா போக முடியாதா திருமண நிகழ்விலே பங்கு பெற்றுவது யார் அதுபோன்ற பல விடயங்களுக்கு முடிவெடுப்பது என்னுடைய மனைவி என்று அவர் கூறிவிடுகின்றார் அப்பொழுது வெறும் கைப்பிள்ளையாக இவர் அங்கே வெளிப்படுவது காண்பிக்கப்பட்டது ஆக இன்றைய பல இடங்களிலே இவ்வாறு தான் முடங்கி இருக்கின்ற நிலைக்கும் இருக்கின்றார்கள் இன்றைய காலங்களிலே நவீன அறிவியல் யுகங்கள் என்று இருந்தாலும் அதற்குள்ளே பல மாறுபாடுகளும் காணப்படுகின்றன இவ்வாறு தான் சம காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடத்திலே கருத்து முரண்பாடுகள் அமைந்து அந்த கருத்து முரண்பாடுகளினாலே அவர்கள் இருவருமே பிரிந்து வாழ்கின்ற நிலைமைகளும் அவர்கள் பிரிந்து இன்னொரு இஸ்தானத்துக்கு சென்றுவிட வேண்டுமென்ற ஒரு உந்துதல்களும் அதனாலே விபரீத முடிவுகளும் என்று அவை அமைந்து விடுகின்றன ஆனால் அவை எல்லாவற்றையும் சகித்து கொண்டு புரிந்துணர்வு கொண்டு வாழ்கின்ற பொழுது ஒருவருடைய விட்டுக் கொடுப்பு என்பது வருகின்ற பொழுது அதை அந்த விட்டுக் கொடுப்பு என்பது இருவருக்கும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆகவே ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுப்போடு பாருங்கள் அங்கே திருமண நிகழ்வுகளிலே மோதிரம் எடுக்கின்ற நிகழ்வு கணையாளி எடுத்தல் என்பார்கள் அந்த கணையாளி எடுத்தல் என்பதே தண்ணீருக்குள்ளே மோதிரம் போடப்படுகின்றது அந்த மோதிரத்தை முதலிலே யார் எடுக்கின்றார் சபையோர்களுக்கு அது ஒரு சிறப்பை கொடுப்பதாக இருக்கும் சபைக்கு சிறப்பை கொடுக்கும் ஆனால் கணவன் நேக்கின்றான் மனைவி எடுக்கட்டும் என்று கையை கொண்டு தண்ணிக்குள்ளே வைத்துக்கொண்டு தண்ணிக்குள்ளே தானே அதுக்கு என்ன நடக்க தெரியாது ஆகிய மோதிரத்தை தொடாமலுக்கு அப்படியே தேடுவது போன்ற ஒரு பாவனையில் இருக்கின்றான் மனைவி நினைக்கின்றால் அந்த மோதிரத்தை கணவன் எடுக்கட்டுமே என்று இப்பொழுது அந்த தண்ணீருக்குள்ளே கையிருக்கின்றது மோதிரம் யாருடைய கைக்குள்ளும் வரவில்லை அது நீண்ட நேரமாகின்றதை என்று பார்த்துவிட்டு சரி கணவன் எடுக்கின்றான் இரண்டாம் முறையும் போடப்படுகின்றது முதல் முறையிலே நான் எடுத்தினான் தானே இரண்டாம் முறை மனைவி எடுக்கட்டுமே என்று அந்த மனைவிக்காக அதை விட்டுவிட இப்பொழுது மனைவி எடுக்கின்றாள் மூன்றாம் முறை போடப்படுகின்றது அந்த நேரத்தில் யார் எடுக்கின்றார்கள் என்று பார்க்கலாம் ஐந்து நேரத்திலே அவர்களுக்கு தமக்குள்ளே ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி இட வேண்டும் இதுதான் அங்கே ஒரு சபைக்கு சிறப்பை கொடுப்பதும் விட்டுக்கொடுப்பை கொடுப்பை ஏற்படுத்துவதும் அவ்வாறு விட்டுக் கொடுப்பு அவர்கள் வாழ்வார்களாக இருந்தால் அந்த வாழ்வு என்பது பல முரண்பாடுகளை கொண்டதாக அமைந்து விடுகின்றது பால் பழம் கொடுக்கின்றார்கள் அந்த பாலும் பழமும் சுவையான பதார்த்தம் அவருடைய வாழ்வும் எப்பொழுதுமே இன்று எவ்வாறு ஆரம்பிக்கின்றதோ சுவையாக அதுபோன்று முழுமையாகவும் சுவையாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கின்றது ஆகவே அந்நியோன்னியமாக அவர்கள் வாழ்வதற்கு விட்டு கொடுப்பு என்பது அவசியமாகிவிடுகின்றது இங்கே இந்த வணிகன் தன்னுடைய மகளை பெற்றுவிடுகின்றான் அந்த மகளை பெற்றுவிட்டு தன்னுடைய மருமகன் ஏற்கனவே மதுரையிலே திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று தெரிந்தாலும் தன்னுடைய மகளை அவனுக்குத்தான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று விரும்பி அதை சுற்றம் அறிய கூறிவிட்டு இயற்கை எழுதி விட்டான் இப்பொழுது அந்த கணவன் இறந்து விட்டான் என்று அதனோடு சேர்ந்து அந்த வணிகனுடைய மனைவியும் இறந்து விடுகின்றாள் இப்பொழுது அந்த பெண் குழந்தை தனித்து விடுகின்றது பெண் குழந்தை என்பது இன்று பெண் குழந்தை அல்ல சற்று வளர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார் அதை சுற்றத்தவர்கள் கூறு அந்த அவர்கள் கூறியதற்கு அமைவாக மதுரையிலே இருக்கின்ற அந்த உறவு முறைக்கார மருமகனுக்கு ஓலை எழுதுகின்றார்கள் ஆகிய அந்த ஓலை எழுத பெற்றவுடனே அவன் அதை கேட்டு நேரே அந்த இடத்துக்கு வருகின்றான் சொல்லனா துன்பத்திலே துவண்டு கொண்டிருக்கின்றான் கண்களிலே ஆற்றாத நீர் அங்கே கொண்டிருக்கின்றது கவலையோடு புலம்பி அழுகின்றான் இவ்வாறு இவையில்லாத்தேன் செய்து வேண்டிய அந்த கிரியைகளை எல்லாம் செய்துவிட்டு அந்த இடத்திலே இருந்து மெதுவாக அந்த பெண்ணையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மதுரைக்கு செல்ல வேண்டுமென்று ஊரவர்களுடைய சம்மதத்தோடு ஊரவர்கள் எல்லாம் அவனை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்துச் செல்ல அவன் செல்வதற்கு தயாராகும் அது எப்படி அந்த பயணம் அமைகின்றது என்பதை நாளை தினம் பார்ப்போம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்